ஹை, இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதை வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெல்கம் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ பைத்தான். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே வந்திருக்கணும். அண்ட் இப்போ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது வெல்கம் மெசேஜ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அண்ட் பைத்தானில் வந்து எவ்ரி திங் இஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெல்கம் மெசேஜ் இதை வந்து நம்ம அப்பர் கேஸாக மாற்றணும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இதை ஸ்மால் கேஸஸாக கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்பர் கேஸாக மாற்றணும்னா வந்து அப்பர்ன்ட் ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ டாட் கொடுத்துட்டு அப்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்பர் கேஸ் வருது. ஸோ மாதிரி நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் டாட் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் லெட்டி மெத்தட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்பர் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுன்றது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேபிட்டலைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹெச் மட்டும் கேபிட்டலாக இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மால் கேஸஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் வந்து நிறையா டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி யூசர்கிட்டேருந்து அவங்களோட நேமை வாங்கினோன்னா நேமை வாங்கி அதை வந்து ஹலோ யூசர் அவரோட நேம் அப்படி ப்ரிண்ட் பண்ணோன்னா அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்டர் யோர் நேம் அப்படின்ட்டு கேட்குறோம். ஸோ இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்டிஜர் பற்றி பார்க்கும்போது அங்கே வந்து இன்ட் யூஸ் பண்ணேன், ஏன்னா இன்புட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கொடுக்கும். ஸோ நம்ம ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணோம், அதனால் நம்ம வந்து காஸ்டிங் யூஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் ஒர்க் பண்ணுறோம், அண்ட் இன்புட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த காஸ்டிங்கும் பண்ண தேவையில்ல, எந்த கன்வர்ஷனும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து ப்ரிண்ட் வெல்கம் யூசர். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் இல்லாட்டி ஜாயின் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த இன்னொரு ஸ்ட்ரிங் இல்லாட்டி அந்த இன்னொரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து இங்கே கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மார்க். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து வெல்கம் யூசர் மார்க் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது இன்னொரு இது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெல்கம் மெசேஜ், ஸோ இங்கே வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் மெசேஜ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை வந்து ரெண்டு வேர்டாக ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ அண்ட் பைத்தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குது, ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வேர்டு வருது. அந்த இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து நாலஞ்சு வேர்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுமாரி நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பைத்தானில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பீங்க, எவ்ரி திங் இன் பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னா என்னென்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து நிறையா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரிங்குள்ளே அப்படின்றத இந்த டாட் போட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து மியூட்டபிளா இம்யூட்டபிளா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் மெசேஜில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா ஹலோ பைத்தான்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வெல்கம் மெசேஜ் ப்ளஸ்
How are you? So, if on the welcome message, order now on the extra how are you? Add panirka. So, hello Python on the hello Python, how are you? Abdin to number two print I varo. So, in a pathina hello Python on the hello Python, how are you? Nerke. So, in the value on the change I cha abdin getting na illa. If on the welcome message, number three pium print panipata. Hello Python in the Yana string on the immutable string or value on the number change panamida. In case Ning one in the value change panuna in a panuna and the value on the three pum either string or reassign panu. So Ipo Idimari panna. So Iponing a welcome message at the pathina on the hello Python, how are you? So, now the value on the mark. So, string on the immutable. Ning in case and the value on the math nuna, tripio, are variable conde, ninga in the value on the ninga add punting low, and the variable order add punita, other couple tripio are variable conde, ninga reassign punino, apada on the ninga punna change on the reflect avo. And string low on the slicing in our concept trigger, are the end of the papakla. So ipo string la pathina vandu ipo namba vandu hello so nammaloada welcome message la vandu hello python how are you nu irukku ipo nammalku hello nra word mattum venumna namma vandu slicing use pannalam slicing na onnu illa idu vandu index space panni namma vandu inda sentence inda string illati inda sentence vandu split pannalam for example enakku hello mattum venumna vandu na 0 So index on the 0 la start avum. So h on the 0, e on the 1, l on the 2, l on the 3, o on the 4. So 0 to 4. So in the string on the na slice panra. So slice na on the 0 to 4 characters amato na adikna. So ning adhimari panuna, ning on the variable name, adhikapra in the square bracket, apruma start index and end index on the prukma. Index apame 0 la start avum. 1 la start avadhu. So and inna vandu kadasi index vandu omit aayirum so neenga vandu 5 varaikku ponom so ungalku vandu o vandu 4 la irukku so idu enna pannona vandu 0 h e l l adu varaikku dhaan vandu edukkom fourth value vandu omit panirum so nammalku o venumna vandu namba fifth value varaikku ponom so ipo pathinga hello nu irukku so 0 vandu h 1 vandu e L 2, L 3 and O 4 0 to 5 அப்படினு கொடுத்திருக்கோம் so 5th character வந்து omit ஆயிரும் so அதனால தான் வந்து HELLO so 0 to 4 வரைக்கும் print ஆயிருக்கு so இங்க பாத்தீங்கன்னா வந்து 0 to 4 னு கொடுக்கும்போது 4th character omit ஆயிருச்சு அதாவது O omit ஆயிருச்சு அதனால 0 1 2 3 அந்த so 0th character first character second character and third character மட்டும் தான் print ஆயிருக்கு so இது வந்து slicing so string வந்து இப்படி தான் வந்து நம்ம slice பண்ணுவோம் so slicing பத்தி நான் லிஸ்ட்ல வந்து இன்னும் இன்டெப்தா கவர் பண்றேன் so இப்போதைக்கு வந்து string வந்து immutable and அத வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் string ல வந்து எப்படி டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி string-ஐ வந்து நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத பாத்தோம்